ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரத்துறையிலேருந்து இப்போ வந்து சூப்பரான ஒரு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேப்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து கம்யூனிட்டி டேப்பில் செக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க சுகாதார ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் நேம் அதை தான் சொல்லியிருக்காங்க, சுகாதார ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஏ ஃபோர் சீட் போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க, ஃப்ரம் டு அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதோட டூ அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் அவைலபிளாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோ. கிளிக் பண்ணி அந்த அட்ரஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த அட்ரஸுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே அட்டாச் ஆகிருக்கும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரி டிப்ளமோ முடிச்சிங்க, யார் வேணாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் பிசிக்கல் டெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சேலரி லெவல், ஸ்டார்டிங் சேலரி 18,000 ரூபாய் தந்திருக்காங்க, ஒரு சூப்பரான சேலரி மிஸ் பண்ணிடாதீங்க. எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் தராங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC ST கேண்டிடேட்டுக்கும் ஆல் கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பே பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபால் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தபால் ஆர்டர் வடிவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் தபால் ஆஃபீஸில் கேட்டு அந்த 100 ரூபாய்க்கு உண்டான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வச்சு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் டேட் பார்த்துக்கோங்க, 6/6/2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், அது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே அட்டாச் ஆயிருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள்னா ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்டேட் அட்டச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸான அப்டேட் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும், நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் விண்ணப்பிக்கிறதுல ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.